நண்பர்களே, நான் தான் ஹேமப்ரியா. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஆத்தரான ஆலிஸ் வாக்கர் எழுதின த கலர் பர்பிள் அப்படின்ற புக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த புக் பற்றினா மற்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட மெயின் பிளாட் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். நம்ம ஸ்டோரியோட மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செலி, கருப்பினத்தைச் சேர்ந்த ஒரு பெண். ஜார்ஜியா அப்படின்ற ஒரு டவுனில் தன்னோட அம்மா அப்பா தங்கச்சி இவங்க எல்லாரோடையும் வாழ்ந்துட்டு வரா. ஸோ செலியோட அம்மா பார்த்தீங்கன்னா மென்டலி அன்ஸ்டேபிள். அவங்க அப்பா பேர் அல்ஃபோன்ஸ். ஸோ சின்ன வயசுலேருந்தே செலி பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவாலே செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணப்பட்டுட்டு வருவா. இந்த நாவல் ஸ்டார்ட் ஆகும்போதே அவங்க அப்பா செலியை பயமுறுத்தி வச்சிருவாரு. உனக்கு என்ன நடக்குதோ அதை நீ யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது, மூச்சு கூட விடக்கூடாது. நீ கடவுள்கிட்ட வேணா உனக்கு என்ன நடக்குதோ அதை நீ ஷேர் பண்ணிக்கோ, பட் மற்றபடி நீ யாருக்கிட்டையுமே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நீ சொன்ன அப்படின்னா, இது வெளியில் தெரிஞ்சது அப்படின்னா அது உங்கள் அம்மாவையே கொன்றும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிடுறாரு. இதனால செலி பார்த்தீங்கன்னா தனக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கடவுளுக்கு கடிதமாக எழுதுற மாதிரி தான் ஃபுல் ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா போகும். அதாவது இந்த ஸ்டோரியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செலி வந்து டியர் காட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி அவளோட லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு லெட்டர் ஃபார்மேட்டில் கடவுளுக்கு சொல்லுவா. போக போக பார்த்தீங்கன்னா அவள் தங்கச்சி கிட்டேருந்து அவளுக்கு லெட்டர்ஸ் வர மாதிரி அந்த லெட்டர்ஸ் வந்து யாருக்கு அட்ரஸ் பண்ணப்படுதோ அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா செலி வந்து அவளோட லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே கடவுளுக்கு கடிதமாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பேசிக்காக இது ஒரு எபிஸ்டோலரி நாவல். செலி வந்து எந்த அளவுக்கு இன்னசென்ட் அப்படின்னா, அவளுக்கு அவள் வீட்டில் நடக்கிற கொடுமைகள், அவங்க அப்பா அவளை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணுறாருல, அது வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு அவளால் ஒரே வேர்டில் டிஸ்கிரைப் பண்ண முடியல. தனக்கு நடக்கிறது வந்து தப்புன்னு அவளுக்கு தெரியுது, ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் ஆகுது, அவளுக்கு பிடிக்கல. பட் என்ன நடக்குது எக்ஸாக்டாக, நமக்கு ஆக்சுவலி நடக்கிறது என்ன அப்படின்றத ஒரே வார்த்தையால் அவளால் டிஸ்கிரைப் பண்ண முடியல. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான ஏஜ்லேயே தன்னோட சொந்த அப்பா மூலியமாகவே தன்னோட வீட்லேயே அவளுக்கு இவ்வளோ கொடுமைகள் நடக்குது. ஒரு நாள் ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் செலியோட வீட்டுக்கு வராரு. இந்த மாதிரி அவரோட ஒய்ஃபை வந்துட்டு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் கொண்டு போட்டுடுறாங்க. ஸோ அதனால தன்னோட குழந்தைங்களை யார் பார்த்துப்பா, தன்னோட இந்த வீட்டு வேலைலாம் யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களோட சின்ன பொண்ணு நெட்டியை வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. பிகாஸ் செலி பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாகவே இருக்க மாட்டா, பட் நெட்டி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருப்பா. ஸோ அதனால நெட்டியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்பாரு. பட் ஆல்ஃபோன்ஸ் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா, நெட்டி வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பொண்ணு, அவள் வந்து இதுக்கெலாம் ரெடி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேணா நீங்கள் செலியை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்வார். பட் இந்த ஆல்பர்ட் அப்படின்ற பர்சனுக்கு வந்துட்டு அதில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அவள் ஒரு மாதிரி மேலே கீழே பார்ப்பார், இவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, இவள் பார்க்க நல்லாவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவள் ஒரு மாதிரி ஏதோ நம்மளாம் பார்க்கவே கூடாது ஒரு டிஸ்கஸ்டிங்கான கிரியேச்சர் நம்ம கண் முன்னாடி நிற்கிற மாதிரி அவளை ஒரு மாதிரி அருவறுப்பாக பார்க்குறாரு. இதுக்கு ஆல்ஃபோன்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களோட குழந்தைங்களை பார்த்துக்கணும், வீட்டு வேலைலாம் செய்யணும், அவ்வளோதானே, அதெல்லாம் இவன் நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் ஆல்பர்ட்டும் சரி நம்ம குழந்தைங்களையும் வீட்டையும் பார்த்துக்கிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு செலியும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சரி கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போயாச்சு, இப்போயாவது தனக்கு நடக்கிற கொடுமையெல்லாம் ஸ்டாப் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஆட்கள் தான் மாறுறாங்களே தவிர இன்னும் அவளை வந்து அவள் வந்து செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணப்பட்டுக்கிட்டே தான் இருக்கா தன்னோட ஓன் ஹஸ்பண்டால இப்போ. ஸோ செலி வந்து எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு என்ன நடந்தாலும் யார்கிட்டையும் சொல்கிறதுனால எந்த யூஸுமே கிடையாது. ஸோ நமக்காக நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது, ஃபர்ஸ்ட் நான் ஒரு பொண்ணு, அதுலேயும் நான் ஒரு பிளாக் உமன், நான் சொன்னால் யாருக்கு அது கொடுத்து கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு நடக்கிற எல்லா கொடுமைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அவள் வந்து சப்ரெஸ் பண்ணிப்பா, யார்கிட்டையுமே ஓப்பனாக எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டா. அவளுக்காக அவள் என்றைக்குமே குரல் கொடுத்ததே கிடையாது. யார் நம்மளை என்ன பண்ணாலும் நம்ம அமைதியாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்மளால் சர்வைவ் பண்ண முடியும். நம்ம அதை எதிர்த்து கேள்வி கேட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய கஷ்டங்கள் தான் வருமே தவிர எதுவுமே இங்கே மாறப்போறதில்ல. ஸோ அதனால நமக்கு எது நடந்தாலும் நம்ம வாயை மூடிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் செலி. ஸோ இப்படிப்பட்ட பொண்ணு எப்படி தன்னை டெவலப் பண்ணிக்கிறா, அவள் லைஃப்பில் அவள் ஃபேஸ் பண்ணுற ஆட்கள்லாம் அவளை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, எந்தளவுக்கு அவளை சேஞ்ச் பண்ணுறாங்க, அவள் லைஃப்பில் சந்திக்கிற விஷயங்கள், பார்க்குற ஆட்கள், இவங்க எல்லாருமே அவளை எப்படி மாற்றுறாங்க, ஸோ கடைசியாக எப்படி அவள் ஒரு ஸ்ட்ராங்கான உமனாக எவால்வ் ஆகிக்கிட்டே வரா அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா இந்த கலர் பர்பிள் நாவலோட மெயின் பிளாட். நான் 1 இயர் முன்னாடி பார்த்தீங்கன்னா டோரிஸ் லெஸ்ஸிங் அப்படின்ற ஒரு ஃபீமேல் ஆத்தர் எழுந்த அந்த கிராஸ் இஸ் சிங்கிங் அப்படின்ற ஒரு புக் படித்தேன். ஸோ அந்த புக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக ரேசிசம், பிளாக் பீப்புள், ஸ்லேவரி இது சம்மந்தப்பட்ட ஒரு புக் தான். ஸோ அதில் வந்துட்டு ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க, ரெண்டு மேல் ஒயிட் மென் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஒரு டைலாக் வரும் இந்த மாதிரி, என்ன தான் அவங்க பிளாக் பீப்புளாக இருந்தாலும், ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் பீப்புளெலாம் பெருசாக அந்த டைமில் யாருமே மதிக்கவே கிடையாது, அவங்கள ஜஸ்ட் ஒரு கிரியேச்சர்ஸ், ஹியூமன்ஸாகவே நடத்தப்படல. ஸோ இவர் என்ன சொல்வார்னா, என்ன தான் இவங்களாம் பிளாக் பீப்புளாக இருந்தாலும் இவங்க எல்லாருக்கும் அவங்களோட ஒய்ஃப்ஸை அவங்களோட பொண்ணுங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே கரெக்டாக வச்சுருக்காங்க. அதாவது பிளாக்மென் கிட்டேருந்து தான் ஒரு பொண்ணை வந்து எப்படி நம்ம அடக்கி வச்சுருக்கணும் அப்படின்றதே நம்ம கற்றுக்கணும். அந்தளவுக்கு பொண்ணுங்களை அடக்கி வச்சுருக்கிறதுல அவங்களாம் கெட்டிக்காரங்க அப்படின்னு ஒரு டைலாக் சொல்வார். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் சீனுக்கு அப்புறம்
எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஓகே ஜென்ரலி பிளாக் பீப்புளே இவ்வளோ கொடுமைகளையும் வேதனைகளையும் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா, கருப்பினத்து பெண்கள் ரேசிசம், அதாவது அவங்க பிளாக் கருப்பினத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால ரேசிசமையும் ஃபேஸ் பண்ணணும், அவங்க பெண்களாக இருக்கிறதுனால செக்ஸிசம் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனையும் ஃபேஸ் பண்ணணும், போத் பிளாக் மென் அண்ட் ஒயிட் மென் இவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்துமே. ஸோ ரேசிசம் செக்ஸிசம் இது ரெண்டையுமே ஃபேஸ் பண்ணுற கருப்பினத்து பெண்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட கஷ்டம் எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ அந்த ஆசையாக நிறைவேற்றி வச்ச புக் தான் த கலர் பர்பிள். இந்த நாவல் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 20th century நடக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ 20th century என்னதான் ஓரளவுக்கு இந்த பிளாக் ஸ்லேவரி, அதாவது கருப்பினத்தவர்களை அடிமைகளாக வச்சிருந்தாங்கல்ல, ஸோ இந்த ஸ்லேவரி என்னதான் அபாலிஷ் பண்ணப்பட்டிருந்தாலும் இன்னுமே அந்த செக்ரிகேஷன் அப்படின்றது ஒன்று இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதாவது ஓகே பிளாக் பீப்புளும் ஈக்குவல் தான், அவங்களும் மனுஷங்கள தான், நாங்கள் மனுஷங்க மாதிரியே ட்ரீட் பண்ணுறோம், பட் ரேஸ் வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, அதாவது ஒயிட் பீப்புளும் பிளாக் பீப்புளும் மிக்ஸ் ஆகக்கூடாது, செப்பரேட் பட் ஈக்குவல். பஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டா ஒயிட் பீப்புள் வந்து முன்னாடி உட்காரணும், பிளாக் பீப்புள் பின்னாடி உட்காரணும், ரெண்டு பேரும் ஒரே சீட்டில் உட்காரக்கூடாது. ஹோட்டல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிளாக் பீப்புள் வந்து அவங்களுக்குன்னு தனி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி அதில் தான் அவங்க சாப்பிட்டுக்கணும், ஒயிட் பீப்புள் எங்கே சாப்பிட்றவங்களோ அந்த இடத்துல அவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அந்த செக்ரிகேஷன் அப்படின்றது இருந்துச்சு. அதாவது ஒயிட் பீப்புள் எங்கே இருக்காங்களோ பிளாக் பீப்புள் அங்கே போகக்கூடாது, ரெண்டு பேருமே தனித்தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரிவினை பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் பீப்புளுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக க்ரீன் புக் அப்படின்ற ஒரு புக் வந்து விக்டர் ஹியூகோ அப்படின்றவர் எழுதினார். ஸோ அந்த புக் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பிளாக் பீப்புள் வந்து எந்தெந்த இடத்துலலாம் அக்செப்டட், மெயினாக நார்த் அமெரிக்கா சைடில் எந்தெந்த இடங்கள்லாம் வந்து பிளாக் பீப்புள் வந்து சாப்பிடலாம், ஹோட்டலில் தங்கலாம், பிளாக் பீப்புள் எங்கெல்லாம் அக்செப்டடோ அந்த பிளேசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருப்பார். இதுக்கு காரணம் என்னன்னா பிளாக் பீப்புளுக்கு எல்லா இடங்களிலுமே சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பிளாக் பீப்புள் வந்துட்டு ஜென்ரலாக ட்ராவல் பண்ணும்போது அவங்க ஒயிட் பீப்புள் சில ஏரியாஸில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒயிட் பீப்புள் மட்டும்தான் அலவுட், பிளாக் பீப்புள் அலவுட் கிடையாது. அதுவும் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டில் சாயந்தரத்துக்கு மேலே பிளாக் பீப்புளெலாம் வெளில போயிடணும், அவங்க இந்த இடத்துலலாம் தங்கக்கூடாது அப்படின்றதாகட்டும். அண்ட் இன்னும் சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீப்புள் கருப்பினத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனாலே அங்கே யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்களை இன்சல்ட் பண்ணுறது, அடிக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கு நிறையா கொடுமைகள் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரூல்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக கிடையாது, ஒயிட் பீப்புளுக்கு ஃபேவரபுளாக தான் எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே இருந்துச்சு. ஸோ ஒரு பிளாக் மேன் இல்லை ஒரு உமன் எங்கேயாவது ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அமெரிக்கா சைடில், ஸ்பெஷலி நார்த் அமெரிக்கா சைடில் இந்த க்ரீன் புக்கை அவங்க கேரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க சேஃபாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா சேஃப்டி அப்படின்றது க்வெஸ்டின் மார்க். இந்த க்ரீன் புக்கே ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் 20th century ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடம் பிளாக் பீப்புளுக்கு முழுசாக கிடைக்கல அப்படின்றது. இப்படிப்பட்ட 20th century பிளாக் மென்னே இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கும் போது ஆணாதிக்கத்தையும் சகிச்சுக்கிட்டு ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனையும் சகிச்சுக்கிட்டு ஒரு கருப்பினத்து பெண் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த புக்கில் ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ்க்கு நடுவில், அதாவது ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த அழகான பாண்டிங் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வந்தாலே பசங்களை கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி காட்டுவாங்க. பொண்ணுங்க அப்படின்னால எப்பவுமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் பொறாமப்பட்டுகிட்டே தான் இருப்பாங்க, பேக் ஸ்டாப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே ரொம்ப ட்ரமாட்டிக்காக டாக்ஸிக்காக தான் இருக்கும், அவங்களுக்குள்ள ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டெலிவிஷன் சீரியல்ஸாக இருக்கட்டும், டிவி ஷோஸாக இருக்கட்டும், மூவிஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா காட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பெண்களுக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை நல்ல விதத்தில் போர்ட்ரே பண்ணுற மாதிரி ஒரு ஷோ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தான் போயிட்டுருக்கோம், பட் திடீர்னு ஹேண்டமான ஒரு பையன் வருவான். உலகத்தில் எவ்வளவோ பசங்க இருந்தாலும் அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த ஒரு பையனை தான் காதலிப்பாங்க, அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸை கதைகளை ரொம்ப டாக்ஸிக்காகவே காட்டிட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆலிஸ் வாக்கர் இந்த புக்கில் பொண்ணுங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த பாண்டிங்கை ரொம்பவே அழகாக ஹெல்த்தியாக காமிச்சிருப்பாங்க. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வரும், அது வந்து என்னால் நம்ம கல்ச்சரோட ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஸோ அது மட்டும் நான் சொல்கிறேன், இந்த புக்கில் ஃபர்ஸ்ட் ஃபியூ லெட்டர்ஸ் மட்டும்தான் கடவுளுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும், போக போக பார்த்தீங்கன்னா நெட்டி அவரோட தங்கச்சிக்கிட்டேருந்து செலிக்கு சில லெட்டர்ஸ் வரும், அப்புறம் செலி வந்து சில லெட்டர்ஸை நெட்டிக்கு எழுதுகிற மாதிரி இந்த மாதிரி தான் போகும். ஸோ அந்த மாதிரி நெட்டி வந்து அவரோட அக்காவான செலிக்கு எழுதுகிற ஒரு லெட்டரில் வந்து ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பா, இந்த மாதிரி பைபிளில் வந்து எத்தியோப்பியா அப்படின்ற நகரத்தில் பார்த்திங்கன்னா கருப்பினத்தவர்கள் தான் அதிகமாக இருந்திருக்காங்க, பட் பைபிளில் இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அந்த வரைபடங்கள் எல்லாத்துலேயுமே ஒயிட் பீப்புளில் தான் காமிச்சிருப்பாங்க, ஃபுல்லாகவே ஒயிட் பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்மளை ஏமாத்துது, அதை பார்த்துட்டு பைபிளில் வர எல்லா கேரக்டர்ஸுமே ஒயிட் பீப்புள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிடுறோம், பட் கருப்பினத்தவர்களும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வரும். ஸோ இதை பார்த்த உடனே அப்படியே என்னால் நம்ம கல்ச்சரோட ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ திரௌபதி அப்படின்ற ஃபினாமினல் கேரக்டரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மகாபாரதத்தில் எவ்வளவோ பெண்கள் இருந்தாலும் எவ்வளவோ பேரழகிகள் இருந்தாலும் அவங்க எல்லாருமே தூக்கி சாப்பிடக்கூடிய அழகு கொண்டவ தான் திரௌபதி. ஸோ திரௌபதி பார்க்க எப்படி இருப்பா, நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க அப்படின்னு அவங்க கிட்ட இப்போ கேட்டேன்னா,
நல்ல ஒயிட்டாக இருக்கிற அழகான ஒரு பெண்மணியை தான் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் ஆக்சுவலி திரௌபதியின் உண்மையான கலர் என்னன்னா பிளாக். ஸோ அவள் ஒரு கருமை நிறம் கொண்ட பேரழகி தான் திரௌபதி. பட் இந்த டெலிவிஷன் ஷோஸ் இதெல்லாம் பார்த்தீங்களா, திரௌபதி நல்லா வெள்ளையாக காமிச்சு காமிச்சு, டெலிவிஷன் ஷோஸ்லாம் மட்டும் கிடையாது, பொதுவாகவே இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இந்த பிக்சர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா திரௌபதி நல்லா வெள்ளையாக தான் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்து திரௌபதி அப்படின்றவ வெள்ளையாக தான் இருப்பா அப்படின்றது நம்ம மனசில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு ஆழமாக பதிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, இப்போ நான் திரௌபதியோட நிறம் வந்துட்டு கருப்பு தான் அப்படின்னு சொன்னால் கூட உங்களால் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ நான் கூகுளில் ஹவு திரௌபதி லுக்ஸ் லைக் அப்படின்னு அடிக்கும் போது கூட கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வியாசர் த ஆத்தர் ஆஃப் மகாபாரதா டிஸ்கிரைப்ஸ் ஹர் ஹேவிங் எ டார்க் காம்ப்ளெக்ஷன் அப்படின்னு தான் வருது. பட் மேலே பிக்சரை பார்த்தீங்களா அவன் எந்த கலரில் இருக்கான்னு. ஸோ வியாசர் எழுந்த உண்மையான மகாபாரத்தில் டெக்ஸ்ட் படி திரௌபதி பிளாக், பட் அவளை பொட்ரே பண்ணுற விதம் நான் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இதனால் நம்ம எல்லாருமே ஜென்ரலாக அவள் ஒயிட்டாக இருக்கா அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். இந்த கலர் பர்பிளில் அந்த பர்டிகுலர் சீன் படிக்கும் போது எனக்கு திரௌபதி அப்படின்ற கேரக்டர் தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு புக், நிறையா சர்ச்சையை வந்து இந்த புக் கிளப்பியிருக்கு. இந்த புக் பப்ளிஷ் பண்ணப்பட்ட டைமில் பார்த்தீங்கன்னா ரேசிசம் அப்படின்ற ஒரு இஷ்யூ தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அதுதான் வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அது புக்ஸாக இருக்கட்டும், டெலிவிஷன் ஷோஸாக இருக்கட்டும், நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா கருப்பினத்தவர்களோட பிரச்சனையை ஜென்ரலாக தான் வந்து அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆலிஸ் வாக்கர் இஸ் ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஆத்தர்ஸ் டு அட்ரஸ் த இஷ்யூஸ் ஆஃப் பிளாக் விமன். அது மட்டும் இல்லாமல் பிளாக் விமனோட கஷ்டங்களை அவங்களோட பிரச்சனையை அவங்க அட்ரஸ் பண்ணும்போது அவங்க டார்கெட் பண்ணது ஒயிட் சொசைட்டியை மட்டும் கிடையாது, கருப்பினத்து ஆண்களையும் தான். இதனாலேயே அவங்களுக்கு வந்துட்டு அவங்க ஆட்கள் கிட்டே பிளாக் பீப்புள் கிட்ட இருந்தே நிறையா எதிர்ப்புகள் வந்து வர ஆரம்பிச்சது. நீங்கள் எப்படி எங்களை இந்த மாதிரி தப்பாக காட்டலாம் அப்படின்ற மாதிரியும், ஸோ பிளாக் சொசைட்டியை பற்றி இவங்க எழுதியிருக்கிற சில விஷயங்கள்லாம் உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துலேருந்து ஆலிஸ் வாக்கருக்கு எதிர்ப்புகள்லாம் வர ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு டிபேட்டாகவே மாறுச்சு இந்த புக். காலங்காலமாக பல பேர் இந்த விஷயம் இப்படி தான் அப்படின்னு நம்பிட்டு இருக்க நிறைய விஷயங்களை ஆலிஸ் வாக்கர் இந்த புக்கில் க்வெஸ்டின் பண்ணியிருப்பாங்க. அதாவது கடவுள் அப்படின்றவர் ஆணாக தான் இருக்கணும் அப்படின்னு யார் சொன்னால், ஏன் பெண்ணாக இருக்கலாம்ல, ஓகே அப்படியே கடவுள் ஆணாக இருந்தாலும் அவரோட நிறம் வந்து ஒயிட் அப்படின்னு யார் சொன்னால், ஏன் அவர் கருப்பாக கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் இந்த புக்கில் ஷக் எவ்ரி அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலயமா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு ஜெண்டர் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது, ரேஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் கிடையாது. ஸோ நான் கடவுளை வந்து ஒரு இட்டாக தான் பார்க்குறேன். ஸோ கடவுள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சொந்தம், வெள்ளையர்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, அவர் எல்லாருக்குமே சொந்தம் அப்படின்றதுனால அவருக்கு நான் ஜெண்டர் ரேஸ் இதெல்லாம் வச்சு பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் உண்மையா இல்லையா, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேனா இல்லையா, அதெல்லாம் தாண்டி 1980s ஒரு கருப்பினத்து பெண்ணாக இருந்து இவ்வளோ விஷயங்களை ரொம்ப தைரியமாக யாரை பற்றியும் கண்டுக்காமல் ரொம்ப சர்ச்சைக்குரிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அசால்ட்டாக எழுதியிருக்கிறதுலாம் உண்மையிலேயே கட்ஸ் தான். 20th century கருப்பினத்து பெண்கள் எந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கலர் பபிள் புக் படித்து பார்க்கலாம். ஸோ இந்த புக்குக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 4 out of 5. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த புக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ ரேசிசம், அதாவது கருப்பினத்தவர்கள் எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத ஒரு பிளாக் உமனோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்கை தாராளமாக படிக்கலாம். ஸோ இதோட லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு லாங்குவேஜ்லாம் கிடையாது, எல்லாருக்குமே இதை படித்தா புரியுமான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த பிகினர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். அதுக்கான ரீசன் என்னன்னா இது ரொம்ப இந்த கிளாசிக் லாங்குவேஜஸ் இந்த ஓல்டு புக்ஸ்லாம் இருக்குல்ல அந்த காலத்தில் எழுதப்பட்ட இங்கிலீஷ் அந்த மாதிரி இருக்கா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கா, நிறைய நியூ வேர்ட்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் இது வந்து பிளாக் பீப்புள் எப்படி பேசுவாங்களோ அந்த இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, அதாவது பிளாக் வெர்னாக்குலர் இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த புக்கில் வர அந்த செலி அப்படின்ற கேரக்டருக்கு வந்துட்டு படிப்பறிவு அப்படின்றது பெருசாக கிடையாது. சின்ன வயசுலேயே அவங்க அப்பா வந்துட்டு அவனுக்கு படிப்பெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு அவளை ஸ்கூல் போகிறதுலேருந்து ஸ்டாப் பண்ணிடுவார். ஸோ அவளுக்கு படிப்பறிவு பெருசாக இல்லாததுனால அவள் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், இது கிராமட்டிக்கல் எரர்ஸ் இதெல்லாம் பண்ணுவாள். நிறைய மிஸ்டேக்ஸோடு தான் இந்த புக் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இருக்கும், ஏன்னா அது அவளோட பெர்ஸ்பெக்டிவ்ல தானே எழுதியிருக்காங்க. ஸோ அவளோட படிப்பறிவு எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு தான் அவளோட இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபியூ பேஜஸ் தான் என்னடா அது நம்மளால படிக்க முடியாது போல இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். அவள் என்ன சொல்ல வரா அப்படின்றத ஒரு 4-5 சில சென்டென்சஸ்லாம் படித்தாதான் நமக்கே புரியும். பட் போக போக பார்த்தீங்கன்னா ஐ வில் கெட் யூஸ் டு இட், ஸோ நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல் டேஸ்ல என்னோட தமிழ் மேம் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அதாவது இந்த பிளாக் அப்படின்ற கலர் மேலே இருக்கிற அந்த வெறுப்பு இருக்குல்ல, அண்ட் இந்த ஒயிட் மேலே இருக்கிற அந்த லவ் இருக்குல்ல, இதை உடச்சி எறியறதுக்காக எங்கள் மேம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மீட் ஷாப்ஸ்ல எல்லாத்தையுமே ஸோ ஆட்டோட தோலை உரிச்சு தொங்க போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நம்ம யாராலையுமே இதில் எது கருப்பாடு இதில் எது வெள்ளையான ஆடு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான காரணம் என்னன்னா அந்த கலர் அப்படின்றது ஜஸ்ட் இந்த ஒரு லேயர் அவ்வளோதான். இதை நம்ம பீல் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா யார் எந்த கலர்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஸ்கின் அப்படின்ற ஜஸ்ட் இந்த ஒரு லேயரில் இருக்கிற கலரை வச்சு தான் நம்ம ஹியூமன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்
அதை பேஸ் பண்ணி தான் அவங்களை நம்ம ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டெக்னாலஜிக்கலாக எவ்வளோ வளர்ந்தாலும் பார்த்துக்கோங்க மனுஷனோட வளர்ச்சியும் லட்சணமும் எப்படி இருக்குன்னு.